வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்குறோம், ஃபெடரலிசம். இந்தியா பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆர்கனைசேஷன் நடக்கிற மீட்டிங்காக இருந்தாலும் சரி, யுனைடெட் நேஷன் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான பாயிண்ட் வைப்பாங்க. வாசுதேவ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பம், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒற்றுமை இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த எடிட்டோரியல் சொல்கிறாங்க. யூனியன் என்கரேஜ்மெண்ட் இருக்குது நிறைய இடத்துல, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கண்கரை லிஸ்ட், அந்த மாதிரி லிஸ்ட்டை பிரித்து வச்சு அவங்களுக்கு வந்து பவர் கொடுத்து வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஆனால் இந்த இடத்துலேருந்து என்கரேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி ரெவன்யூஸ் ஷேரிங்லேயும் ப்ராப்ளம் வருது அப்படின்னு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. ரூல்டு பார்ட்டிஸ் உள்ள, அதாவது யூனியனில் உள்ள கவர்மெண்ட் வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் ரூல் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு மொத்தம் அதிகமாக முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு முக்கியமான ப்ராப்ளம் வருது. இப்போ கூட பார்த்தோம், வெஸ்ட் பெங்காலுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, டிபேட்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு முக்கியமான பார்த்தோம். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரான்ஸ்கிரஷன் சொல்கிறாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட் எதிர்த்து வைக்கிறதுக்காக வைக்கிறாங்க. வீக்கனிங் த பாலிசி ஆஃப் லெவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போனண்டாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டர் வந்து சில இடத்துல பார்த்திங்கன்னா வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அது வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து மெட்லிங் பண்ணுறாங்க அப்படி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இப்போ மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சில ப்ராப்ளம் சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து நேராக அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேசாமல் செக்ரட்டரிஸ், எஜுகேஷன் செக்ரட்டரிஸை காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக எஜுகேஷன் பாலிசி சம்மந்தமான ரிலேட்டட் முடிவுகளாக எடுக்கிறாங்க அப்படின்னு முக்கியம் ப்ராப்ளம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டிடியூஷனல் ட்ரான்ஸ்கிரஷன்ஸில். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் யூனிஃபார்மிட்டி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நீட் எஜுகேஷன் இருந்தாலும் சரி, எந்த ஒரு எஜுகேஷன் பிளானாக இருந்தாலும் இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கனால இப்போ வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து மறுபடியும் அந்த எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கே சேர்க்கணும் அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாங்க. சோசியல் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன், சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்க கல்ச்சுரல் ஐடென்டிட்டி வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து மாற்றுறாங்க, இதனால் எங்களை ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கப்ப அந்த ப்ளூரலிட்டி ஆஃப் இந்தியாவை வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னா கல்ச்சுரல் ரெஸ்பெக்ட்லேயும் சரி, பாலிட்டிக் ரெஸ்பெக்ட்லேயும் சரி, நம்ம வந்து ஃபெடரலிசம் வந்து அழிக்காமல் பார்த்துக்கணும். தேங்க்யூ.